நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உதவி பேராசிரியர் தேர்வை ஒத்திவைத்து ஆசிரியர் தேர்வு வாரியம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது பற்றிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடைபெறவிருந்த உதவி பேராசிரியர் தேர்வை நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைத்துள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. அரசு கலைக்கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணியாற்றுவதற்கான உதவி பேராசிரியர் தேர்வை அண்மையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருந்தது. அதன்படி ஆகஸ்ட் 4ஆம் தேதி தேர்வு நடைபெறவிருந்த நிலையில் தற்போது ஒத்திவைக்கப்படுவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக இந்த தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது. இது பற்றிய அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அரசு கலைக்கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணியாற்றுவதற்காக ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட உள்ள உதவி பேராசிரியர் தேர்வை தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, என்ன காரணத்திற்காக, நிர்வாக காரணம் என்றால் என்ன, விளக்கம் அளித்திருக்கிறார்கள், எதற்காக தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது? ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிக்கையின்படி ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அன்று நடைபெறவிருந்த போட்டி தேர்வு என்பது தற்பொழுது நிர்வாக காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக முதல்கட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான இந்த போட்டி தேர்வு தான் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கல்வியியல் கல்லூரியில் 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு இந்த தேர்வு என்பது நடத்த ஏற்கனவே அறிவிப்பு வெளியாகி கிட்டத்தட்ட ஏராளமான நபர்கள் இதற்காக விண்ணப்பித்து இந்த தேர்வை எழுத தயாராக இருந்த நிலையில் கடைசி நேரத்தில் இந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. உதவி பேராசிரியர் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் சம்பந்தப்பட்ட பாடத்தில் ஏற்கனவே 55% மதிப்பெண்ணுடன் முதுநிலை பட்டம் ஒன்று பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு இவர்களுக்கு 57% நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20% உள் ஒதுக்கீடு என்பது இருந்தது. இந்த தேர்வு என்பது கடந்த ஆண்டு முதல்தான் நேரடியாக செயல்பாட்டுக்கு வந்தது. இப்படிப்பட்ட நிலையில்தான் திடீரென நிர்வாக காரணங்களுக்கால் என்ற ஒரு தேர்வை குறிப்பிட்டு இந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட தேர்வு நடைபெறும் இந்த தேதி என்பது இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் புதிய தேதியை அறிவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஆசிரியர் தேர்வாணையம் தற்பொழுது விளக்கம் அளித்திருக்கிறது. பாலசுப்ரமணியம், உதவி பேராசிரியர் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் ஓரிரு நாட்களில் தேர்வுக்கான தேதி அறிவிக்கப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.